Welcome to First Work Tamil. இன்னைக்கு நம்ம வெஜ் கேக் பண்ண போறோம். வெஜிடபிள் கேக் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் கேக் பண்றதுக்கு நம்ம பட்டாணி பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்துக்க போறோம். 4 பல்லு பூண்டு இஞ்சி ஒரு 4 பீஸ் பச்சை மிளகாய் 3 இது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சாச்சு. இது நம்ம இந்த கலர் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. பச்சை பட்டாணி போட்டதால் இந்த பச்சை கலரில் தான் நமக்கு இந்த கேக் கிடைக்க போகுது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக இதில் நான் எல்லோ கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம், கேரட்டு, வெங்காயம் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், இந்த மஞ்சள் கொட மிளகாவும், சிகப்பு கொட மிளகாய், க்ரீன், உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு எல்லா கலரும் கிடச்சிதா இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரே ஒரு கொட மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் கலர் நல்லா வரத்துக்காக இத்தனை கலர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். இது நம்ம சாப்பிட்றதுக்கு வாயில் ஒன்று ஒன்றா வரும். அதுக்காக பேஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் போடணும், இதுலேயும் கொஞ்சம் போடணும். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம். இந்த ரவை நல்லா தண்ணி உறிஞ்சோம், அதனால் 1-10 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ முதல்ல இப்போ தேவையான அளவுக்கு 1 இட்லி மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது உறிஞ்சிடும், அப்புறமா மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1-10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். இதில் இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஈனோ சேர்த்துக்க போகிறேன். பேக்கிங் சோடாக்கு பதிலாக இந்த ஈனோ போட்டால் நல்லா பொங்கி உப்பி வரும். இந்த கேக் பண்ணுறதுக்கெலாம் பன்னு கேக்லாம் பண்ண ஈஸ்ட்டு சேர்ப்பாங்க, அந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக நான் இப்போ ஈனோஸ் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இது லெமன் ஃப்ளேவர். அங்கே பாருங்கள், அப்படியே போட்டதுமே அப்படியே பொங்கி வருது. இப்போ நம்ம இதை நல்லா கலக்கிக்கணும்.
இது ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டுல எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம் பட்டர் இருந்தா பட்டர் தடவிக்கலாம் எண்ணெய் இருந்தா நம்ம இந்த ஆயில் நம்ம இதுக்காக தான் யூஸ் பண்றோம் இது மத்தபடி இந்த டிஷ்ல நம்ம ஆயில இன்னும் சேக்கல இந்த தட்டுல தடவுற எண்ணெயோட சரி அப்புறம் நம்ம லாஸ்டா ஒரு குட்டியா ஒரு தாளிப்பு கொடுப்போம் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் இப்போ நம்ம இதல இந்த மாவை ஊத்தி கடாயில கொண்டு வச்சிரலாம் இந்த மாதிரி தட்டுல ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாம் ஒரு முக்கால்வாசி இருக்கும்போதே வச்சிடலாம் இல்லைனா அது பொங்கி நல்லா மேலே எழும்பி வரும்போது ஒரு மாதிரி உருண்டையாயிடும் இந்த மாதிரி முக்கால்வாசி மட்டும் ஊற்றிட்டு கடாயில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு ஒன்று வச்சுட்டு தட்டை நம்ம மேலே வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 35 நிமிஷம் நம்ம இதை நல்லா வேக விடலாம் இப்போ நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு நான் இதை டூத்பிக் வச்சு குத்தி காட்டுறேன் ஒட்டாமல் வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு இந்த எஜஸ்லாம் நல்லா தனியாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இதை எடுத்து குட்டியாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம் இந்த எட்ஜெல்லாம் இது மாதிரி இப்படி குத்தி விட்டுங்க கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டு பார்க்கலாம் இப்போ இதுலேயே நம்ம குட்டியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்குங்க நம்ம இதில் ஃப்ளேவருக்காக வெள்ளை எள்ளு போட போகிறோம் இதுவும் கொஞ்சம் படப்படன்னு பொரியும் தெரியும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் துருன தேங்காய் போட போகிறேன் நல்லா இப்படி வதக்கிட்டு நல்ல வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் நம்ம முதலே வறுத்து கூட எடுத்து அப்படியே கூட போடலாம் நான் இது பச்சை தேங்காய்ன்றதால கொஞ்சம் வறுக்கிறேன் இப்போ நம்ம இதை இந்த கலவையில் கொட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இதை ஃபுல்லாக இது மாதிரி அழகுபடுத்தி வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் இதை நம்ம இப்போ திருப்பிட்டு மறுபடியும் பின்னாடி இந்த மாதிரி போட போகிறோம் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை தட்டுலேருந்து எடுக்க முடியும் இல்லைன்னா நம்ம எப்படி இட்லி எப்படி ஒட்டின்னு இருக்குமோ அது மாதிரி ஒட்டிக்கும் அதுக்கான ஷேப் வரணும்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுக்க முடியும் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை திருப்பி காட்டலாம் நல்லா கத்தியில் ஓரத்தெல்லாம் நல்லா கீணி விட்டுட்டேன் வா சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இந்த சீட்ஸ்லாம்
இது மேலே இந்த மாதிரி அழகாக பரத்தி விட்டுடலாம். இப்போ நம்ம இதை பின்பக்கமாக போட்டு திருப்பி அழகாக இந்த கேக்கை நம்ம வெட்டி சாப்பிடலாம். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அழகாக திருப்பிடலாம். இப்போ நான் இந்த கேக்கை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் எல்லா வெஜிடபிளும் நம்ம சேர்க்கலாம். எதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகுமோ அந்த எல்லா வெஜிடபிளும் நம்ம இதில் சேர்க்கலாம். ஒரு பீஸா மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. உள்ளே இருக்க அந்த காய்கறிலாம் நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். பட்டாணி எல்லாமே ஈஸியாக வேகிற காய்கறி தான். பசங்க தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை அப்படியே ஒரு கேக் மாதிரி நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.